videos ke kila subscribe abdingra button vandu red color la irukku adu neenga click paninga appadina pakkathula vandu bell icon kadaikum neenga andha bell icon click paninga appadina da engaloda ella videos ungalku vandu kadaikum இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சுடிதாரோட சிம்பிள் நெக் டிசைன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இது வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணி எப்படி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த மாதிரி நான் கேன்வாஸ் பேப்பர் எடுத்துர்க்கேன் சோ நம்ம நார்மலா தெரியும் நம்ம எப்படி செய்வோம்னு சொல்லி இந்த மாதிரி ஃபோல்டட் சைடு எடுத்துட்டு நம்மளோட மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் சோ ஃபோல்டட் சைடுல இருந்து நம்மளோட நெக்கோட அகலம் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் 2.5 இன்ச்னாலும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்போ 2.5 இன்ச் மேல மார்க் பண்ணிட்டு கீழ உங்களுக்கு உயரம் அதாவது முன் கழுத்து உயரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படினா 7 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இப்போ அதே மாதிரி மேல நீங்க 3 இன்ச் கொடுத்திருந்தீங்கனா அதே மாதிரி கீழையும் 3 இன்ச் நம்ம கொடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும் இப்போ இப்போ மேலே இருந்து 4 இன்ச் இல்ல ஒரு 3.5 இன்ச் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து அதுக்கு கீழ இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வந்து வரைய போறோம் அதுக்காக மேலே இருந்து ஒரு 4 இன்ச் இல்ல 3.5 இன்ச் நான் வந்து 4 இன்ச் எடுத்துர்க்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி அங்க ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்றணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து வச்சிருப்போம் சோ அதை வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நீங்க வரைஞ்சு விட்டுற வேண்டியதுதான் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து வரைஞ்சு விட்டாச்சு அந்த எட்ஜில இருந்து ஒரு 1 இன்ச் இல்ல 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம 3 இன்ச் இருந்தது தெரியுமா சோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து 3 இன்ச் இருந்தது சோ அந்த 3 இன்ச்ல பாதி வந்து 1.5 இன்ச் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம கிராஸா ஒரு கோடு போடுறோம் நெக் ஷேப்க்கு வந்து கொடுக்கறோம் ஓகேவா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு நெக் ஷேப் வந்து நம்ம கொடுக்குறோம் இதுக்கு இப்போ நம்ம இந்த வரைஞ்சு விட்டுருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து அந்த நெக்லைன் வந்து இருக்குல்ல அதில் வந்து டச் ஆகணும் ஸோ அந்த இடத்துல அந்த யூ நெக்லைன் வந்து டச் ஆகி முடிஞ்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு கரெக்டாக அந்த எக்ஸாக்டாக அதில் வச்சு வரைஞ்சு வந்து விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டாச்சு இப்போ நம்ம இந்த நெக் ஷேப் வரைஞ்சாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த நெக் ஷேப் அளவுக்கும் நானே நம்ம வரையலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நெக் ஷேப் வரையது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூ நெக்லைன் மாதிரி வந்து வரைஞ்சி விடலாம் வெளியில் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸை வந்து மடக்கி தைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்தாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெக் ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இதை ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் பண்ணி நான் அயன் பண்ணிட்டேன் இப்போ வெளி உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ஸ்டிச் போடணும் இந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக அதில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க ஸோ அந்த இந்த கார்னர்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆல்ரெடி சொல்கிறது தான் நீடில் கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங் வந்து போடணும் ஸோ இப்போ நம்ம தைச்சு முடித்தாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெளியில் இதே மாதிரி மடக்கி தைச்சிட போகிறோம் இதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி யூ அதாவது ரவுண்ட் ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணிடுங்க அந்த நெக் ஷேப்புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி 4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம தைக்கணும் நம்ம தைச்சிட்டு எக்ஸஸாக உள்ளதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துருவோம் அதனால நல்லா டீப்பாக வச்சு நம்ம தைச்சிடணும் ஃபுல்லாமே இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சாச்சு அதே மாதிரி முடிக்கும் போது க்ளோஸ்டு ஸ்டிச் போட்டுருங்க நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் லாஸ்ட் வீடியோ அதான் போட்டிருந்தோம் ரிவர்ஸ் ஸ்டிச் அதாவது க்ளோஸ்டு ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லி ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயும் நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டேன் நெக்லைன் எதுவுமே நான் கட் பண்ணல சரி அப்படியே இதை வந்து அப்படியே சென்டர் நாச்சு ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறேன் ரெண்டு ரைட் சைடும் ஒன்றா இந்த மாதிரி இருக்குது வச்சுட்டு
வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போடணும். இதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேப்ரிக் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக தான். இல்லை அப்படின்னா நமக்கு சென்டர் ஸ்டிச் போடாமல் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விலகி கொடுத்துரும் அது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சென்டர் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது. இப்போ சென்டர் ஸ்டிச் வந்து போட்டாச்சு, இப்போ வெளியில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட போடணும். அந்த நெக் ஷேப்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கீங்க தெரியுமா, அதே மாதிரி அதே மேலேயே அப்படியே போடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாமே தச்சு முடிச்சாச்சு. 1/4 இன்ச் மட்டும் துணியை விட்டுட்டு மற்ற எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சோண்டு மட்டும் துணியை விட்டுட்டு மற்றதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் சின்ன சின்ன நாச்சஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கட் பண்ணணும். உங்களோட கட்டிங் வந்து ஸ்டிச்சிங்கை தாண்டி போயிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் அந்த வளைவு வர இடத்துலலாம் கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு சரியாக வரும். இப்போ ஃபேப்ரிக்கை நீங்கள் நல்லா திருப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு அயன் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் சைட். இப்போ ரைட் சைடில் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் விட்டு அப்படியே மேலே வந்து அந்த நெக் ஷேப்க்கு தச்சு விட்டுறணும். ஸோ இப்போ நம்ம நெக்லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சாச்சு இப்போ. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தைக்கணும், மற்றபடி இதில் எந்த டிஃபிகல்ட்டியுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம நார்மலாக பைப்பிங் வந்து கிராஸ் பீஸில் கொடுப்போம், ஆனால் இந்த நெக்லைனுக்கு நம்ம அப்படி கொடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 வளைவு, அதாவது அந்த யூ நெக்லைன் இருக்குல்ல, அதை முதல்ல தச்சு விட போகிறோம். ஸோ 2 ரைட் சைடையும் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வெளியில் வந்து உங்களோட ராங் சைட் இருக்குது அந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2.5 அளவு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது 1/4 இன்ச்க்கு கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி பார்த்து ஒரு ஸ்டிச் போடுங்க. இப்போ நம்ம அந்த வளைவை மட்டும்தான் இப்போ தச்சு விட்டுருக்கோம். அந்த யூ நெக்லைனுக்கு உள்ளது மட்டும்தான், அதுவும் 1 சைடு தான் தச்சுருக்கோம். எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேப்ரிக்கை திருப்பினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பைப்பிங் வந்து ரெடி ஆயிடும். நீங்கள் வந்து இதுக்குன்னு வந்து த்ரெட் பைப்பிங் அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பைப்பிங் வந்து ரெடி ஆயிடும். எனக்கு வந்து லைட்டாக போதும் அப்படிங்கிறதுனால சின்னதாக நான் வந்து பைப்பிங் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கனாலே நம்ம இதுக்கு கிராஸ் பீஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். டைரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த வளைவு, அதாவது யூ நெக்லைனுக்கு ஃபஸ்ட்டு தைக்கிறோம். எக்ஸஸாக உள்ளது மீதி உள்ளதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ரைட் சைடும் அந்த யூ நெக்லைன் வந்து இப்போ நம்ம தைக்கிறோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக எடுத்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் பைப்பிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 பக்கமும் ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ சென்டர் சென்டரில் மெயின் ஃபேப்ரிக்காக வச்சுட்டு உள்ளே வந்து 2 நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அந்த நம்ம விட்டோம் தெரியுமா கார்னர், அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் அந்த ஷேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது நல்ல பக்கத்தை எடுத்துகிட்டு திருப்பி தைக்கிறோம். அந்த விளிம்பு வரும்போது மட்டும் லைட்டாக அந்த யூ நெக்லைன் நமக்கு முடிஞ்சு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா, அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன மடிப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து தைக்க ஆரம்பிக்கணும். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஃபேப்ரிக்கை திருப்பினாலே உங்களுக்கு பைப்பிங் வந்து நீட்டாக வந்து கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த விளிம்பு ஓரத்தில் கூட எவ்வளவு நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. இது நீங்கள் எந்த நெக்லைனுக்குனாலும் நீங்கள் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பைப்பிங் சரியாக வரமாட்டேங்குதே அப்படின்னு நான் நினைக்கிற பிக்னர்ஸ் கூட நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட் ஐடி onlinetailoringvideos.com. நன்றி.